நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 2020 நடைபெற்ற ரேஷன் கடையுடைய நியமனம் ரத்து பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலிருந்தே பார்ட் டைம் மாதத்திற்கு ஒரு 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும்னா ஒரு அருமையான வழி இருக்குது. இதுக்கு கல்வி தகுதி நம்ம பார்க்குறப்ப நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலே போதும், எந்த விதமான முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லை. 18 வயது பூர்த்தியான அனைவருமே அப்ளை பண்ணலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும், உங்கள் கையில் மொபைல் மூலமாகவே பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்படுதுனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் கூடிய குரூப் லிங்க்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கதவை தட்டி வருது. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வீட்டிலேருந்தே அருமையான ஏர்னிங், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ இந்த ரேஷன் கடையில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நிரப்பப்படும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 2020 ரேஷன் கடையில் நிறைய மேன் பவர்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ இன்டர்வியூஸ் எல்லாமே நடத்துனாங்க, அப்ளிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு இன்டர்வியூ நடத்துனாங்க. ஆனால் போஸ்டிங் வந்து ஆட்சி மாறதுனால அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ போஸ்டிங் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நிறைய விதமான முறைகேடுகள் நடைபெற்றது. ஸோ அந்த முறைகேடுகள் இருக்கிறதுனால அந்த இன்டர்வியூ அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு புதிய வேலைவாய்ப்பு எடுக்கப்படும், அதுவும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டுமே. ஸோ ரேஷன் கடையில் உள்ள காலியாக பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலளித்து பின்பு புதிய அறிவுகளை வெளியிட்டார். நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள 3331 விற்பனையாளர்கள், 666 கட்டுநர்கள் காலி பணியிடங்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பினை ரத்து செய்து 1988 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை பின்பற்றியும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பட்டியல் பெற்றும் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் நேரடி கொள்முதல் விற்பனை நிலையங்களை அமைத்து. ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே நடைபெற்ற அந்த நியமனத்தை எல்லாமே ரத்து செய்து புதிய, ஸோ அதனுடைய ஆக்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, 1988 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை பின்பற்றியும். ஸோ அந்த சங்கத்துடைய விதிகளை பின்பற்றி என முறைகேடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டோட்டலாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் செய்யப்படும், புதிய ஆட்கள் தேர்வு நடைபெறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பதிவு செஞ்சுக்கோங்க. பதிவு செஞ்ச அனைவருமே உடனே ரினியூவலும் பண்ணிவிடுங்க. ஸோ ரினியூவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த ரினியூவல் கட்டாகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன கல்வி தகுதியில் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப, நீங்கள் ஒரு 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிகிரி, எனி டிகிரி வதிகிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ விற்பனையாளர்கள், சேல்ஸ் பண்ண அண்ட் பேக்கேஜ் பண்ணுறவங்க, கட்டுநர்கள், அந்த பொருள் கட்டுநர்களுக்கும் இந்த வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஸோ உடனே அந்த ஜாப்க்கு நீங்கள் விண்ணப்பிக்க தயாராக இருந்துக்கோங்க. அரசுடைய அறிவிப்பு கூடிய விரைவில் வரப்போகுது. இப்போ வந்து ஒரு முடிவு கொண்டாங்க, ஏன்னா புதிய அந்த பழைய நியமனம் வந்து ரத்துன்றது ஒரு முடிவு வந்துட்டாங்க. இப்போ வந்து புதிய நியமனம் தான் வெயிட்டிங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுவரை 19 மாவட்டங்களில் 68 நேரடி கொள்முதல் நிலையங்களை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஆரம்பிக்கப்படவுள்ள, இதனை மேலும் விரிவுபடுத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய அறிக்கையில் கூறியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க மிகப்பெரிய அறிக்கைன்னு கூட சொல்லலாம், ஒரு இப்போ வந்த ஒரு பேரதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சென்ற ஆண்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்போ வரும், எப்போ வரும், எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும், எப்போ வரும்ன்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது ஒரு ஒரு பேர் அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்டர்வியூஸ் எல்லாமே முடிச்சுட்டு செலெக்ஷன் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு பதிலடியான்றதை நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அரசு செஞ்சிட்டாரு. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்றதை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.